ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இன்னைக்கு அதிக அளவு மருத்துவ பலன்களும் நினைவாற்றலும் தரக்கூடிய வல்லாரை கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இதில் நார்மலாகவே அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குங்க. ஸோ இருந்தாலும் சின்ன குழந்தைங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த வல்லாரை கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நாம் இதில் பருப்பு போட்டு கடைய போகிறேன். ஸோ தோரம்பருப்பு ஒரு குட்டி பவுல் அளவுக்கு எடுத்து கூடவே 10-15 பல் பூண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 7-8 சின்ன வெங்காயத்தை உரித்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து ஒரு 4 நல்ல பழுத்த தக்காளி பெருசு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ குழந்தைங்க கசப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதனாலே வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஸோ 3 விசில் நான் வச்சு சூப்பராக ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணேன். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்ச வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். ஸோ காம்புகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கீரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்போடு சேர்த்து. ஸோ எந்த அளவுக்கு இது அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுவாங்க ஓரளவுக்கு வேக வேக. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வில் இதை ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தெரியுது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வெந்து வரப்போ வந்து நல்லா சுருண்டு அடியில் இருக்கிற மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக இது ஆகிடும். கீரை எந்த அளவுக்கு அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு கால்வாசி வந்துடுவோங்க கீரையை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முடி வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். ஸோ சூப்பராக வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துட்டேங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி கொஞ்சம் போல் தான் இருக்குது. இப்போது இது கூடயே நான் கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அப்படியே மத்தால கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களால் கடைய முடியலன்னா அந்த மண்சட்டி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் சூப்பராக கடைஞ்சி எடுத்துட்டேங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயமும் சேர்த்து ஒரு தாளிப்பும் போட்டாச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான நினைவாற்றலை தரக்கூடிய வல்லாரை கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள்.